கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மலைப்பொழிவின் அதிகாரம் 5:9 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை நாம் அடைய வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகள் இவர்கள் என்ற முத்திரையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகின்றதான எளிமையான வழிகள், மிக மிக ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியங்கள் எல்லாமே மிக மிக எளிமையானவர்கள், எளிமையானவைகளை நாம் செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆனால் அதை நாம் பெரிதான காரியங்களாக எண்ணிக்கொண்டு அவற்றிலிருந்து நாம் விலகி வருகிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம். அதனால்தான் மலைப்பொழிவிலே கூட அழகாக மனிதர்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளை ஆராய்ந்து அறிந்தவராக தேவன் சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஏனென்று சொன்னால், யாக்கோபு 3:16 பார்க்கும் பொழுது, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டு, அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள், விரோதம் பாராட்டுகிறவர்களுடைய மன நிலைமைகளின் அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், துர்ச்செய்கைகள் நிரம்பி இருக்கிறதான சூழ்நிலைகளும், கலகங்களும் சண்டைகளும் பொறாமைகளும், அந்த வேறுபாடுகள் காணப்படுகின்ற நிலைமைகள் அங்கே காணப்படும். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை தான் தாவீதும் வலியுறுத்தி சொல்லுகிறார் தன்னுடைய 34:14 வசனத்தில் பார்க்கும் பொழுது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சமாதானத்தின் பிள்ளைகளாய் நாம் அதை தொடர்ந்து நன்மை செய்கின்ற பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது, நிச்சயமாகவே நாமும் தேவனுடைய புத்திரர்களாக ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாத நன்மைகளை நிரப்ப வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நன்மை செய்கிறவர்களாக நாம் அவரை பின்தொடர்ந்து சமாதானத்தை விதைக்கின்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினபடினால்தான் அந்த மலைப்பொழிவிலே அழகாக சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவர். ஏனென்று சொன்னால், இது தேவனுடைய வல்லமையின் செயல். அவர் முன்குறிக்கப்பட்டார் அல்லவா பிறப்பும் பொழுதே, சமாதானத்தின் பிறப்பு எனப்படுவார் என்று சொல்லி. அந்த குழந்தையாய் சமாதானத்தின் பிறப்புவாய் பிறந்தவர் சமாதானத்தை அல்லவா விரும்புவார். அதனால் நாமும் சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் நம்மை இந்த நாளிலே அழைத்திருக்கிறார். அதனால் தான் யாக்கோபு நிருபத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, 3:18 நாம் பார்க்கும் பொழுது, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. எவ்வளவு அழகாக நேர்த்தியாக எழுதியிருக்கிறார் பாருங்கள், நீதியாகிய கனி, நீதியாக்கிய கனி சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. எவ்வளவு அழகாக நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளை நீதிக்கு செய்ய வாழ வேண்டும், நன்மைக்கு செய்ய வாழ வேண்டும், உண்மைக்கு செய்ய வாழ வேண்டும், முழுவதுமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்திலே நாம் வாழ வேண்டும், இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று புற ஜாதியார் நம்மை பார்த்து சாட்சி பகர வேண்டும், அதன் மூலமாக அநேக மக்கள் ஆதாயப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு அனைவருமே சென்று சேர வேண்டும், ஒருவரும் கெட்டுப்போய்விடக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தை நாம் நிறைவேற்றும்படியான நன்மையின் பிள்ளைகளாய், சமாதானத்தை தேடிச் செல்லுகின்ற பிள்ளைகளாய், அதை நிறைவேற்ற பிள்ளைகளாய் வாழ தூய ஆவியானவர் தாமே வசனத்தின் மூலமாய் நம்மை பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்வாராக. ஆமீன்.